கட்சி தாவல் தடை சட்டத்தின் அடிப்படையில் 18 பேரை சபாநாயகர் நீக்கியிருப்பதாக நாங்கள் செய்தி பார்த்தோம். நியாயமாக கட்சி தாவல் தடை சட்டம் என்பது சட்டமன்றத்தில் ஒரு கொறடாவினுடைய உத்தரவை அந்த கட்சியை சார்ந்தவர்கள் மீறுகிற போது நடவடிக்கை எடுப்பது தான் முறை, அதுதான் நீதி, அதுதான் சட்டம். ஆனால் சட்டத்திற்கு புறம்பாக, ஜனநாயகத்திற்கு விரோதமாக இந்த நடவடிக்கை என்பது சபாநாயகரும் முதலமைச்சரும் கூட்டு சேர்ந்து சதி செஞ்சு ஜனநாயகத்தை படுகொலை செய்திருக்கிறார்கள் என்பதுதான் இது எடுத்து காட்டுகிறது. அதே நேரத்தில் நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, ஒரு 6 மாதத்திற்கு முன்பு மார்ச் மாதம் இதே சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சிக்கு எதிராக வாக்களித்த ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் நீக்க வேண்டும் என்று சொல்லி ஆளுங்கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேர் சபாநாயகரிடத்திலே புகார் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதிலே எந்த நடவடிக்கையும் சபாநாயகர் எடுக்கவில்லை. ஆனால் இப்பொழுது ஜனநாயக படுகொலை செய்யக்கூடிய நிலையில் அந்த 18 சட்டமன்ற உறுப்பினர் நீக்கியிருப்பது என்பது என்ன காரணம் என்று கேட்டால், சட்டமன்றத்தை கூட்டி பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்பொழுது அவர்களுக்கு வந்திருக்கிறது. இந்த நிலையில் 18 பேரை நீக்கிவிட்டால் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய, ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று ஒரு குறுக்கு வழியில் வேடித்தனமாக இந்த காரியத்தில் அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் நாங்கள் ஏற்கனவே இதையெல்லாம் முன்கூட்டியே நாங்கள் தெரிந்த காரணத்தால் தான் நீதிமன்றத்திற்கும் சென்றிருக்கிறோம். ஏனென்றால் எங்கள் மீது குட்கா பிரச்சனையை வச்சு 21 திமுக சட்டமன்ற உறுப்பினரை நீக்குவதற்கான முயற்சியிலே அவர்கள் ஈடுபட்டார்கள். அதை தடுத்து நிறுத்துவதற்காக நாங்கள் ஏற்கனவே நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறோம். அவைகளெல்லாம் நீதிமன்றத்தில் இருக்கிறது. நாளை மறுநாள் இந்த பிரச்சனைகளெல்லாம் நீதிமன்றத்தில் வரவிருக்கிறது. ஆக எது எப்படி இருந்தாலும் நிச்சயமாக நாங்கள் நீதிமன்றத்திற்கும் சென்றிருக்கிறோம், தொடர்ந்து மக்கள் மன்றத்திற்கும் செல்வோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சியை பொறுத்தவரையில் மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். 18 சட்டமன்ற உறுப்பினர்களை அவங்க சட்டத்திற்கு ரொம்ப நீக்கி இருக்கிறாங்க. இந்நிலையில 89 சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக கையில் அந்த பால் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம். அதாங்க நீதிப்படுத்துறதுக்கு நாளை மறுநாள் நீதிமன்றத்தில் இந்த பிரச்சனை வர இருக்கு. நாங்கள் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம். ஏற்கனவே நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைகள் நடந்து கொண்டிருக்க காரணத்தினால இப்போ நான் அது குறித்து எதுவும் பேச முடியாது. வந்ததுக்கு பிறகு நான் சொல்லுவேன். நாளைக்கு எம்எல்ஏக்கள் கூட்டுறது தொடர்பாக வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் வழக்கமாக கூட்டுறோம், வழக்கமாக கூட்டுறோம். சட்டமன்றத்தில் உறுப்பினர்களை கூட்டி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஜனநாயகத்தை இந்த மாதிரி ஒரு சூழல் வந்திருக்கு, இன்றைக்கு அரசியலில் ஒரு அசாதாரணமான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. எனவே அதை குறித்து நாங்கள் விவாதிப்பதற்காக சார், ஒரு சில நாட்களில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி மக்கள் மன்றத்தை நாடும் செய்வீங்க, அந்த அனைத்து கட்சி கூட்டம் எப்படி கூட்டப்படும் எதிர்பாருங்க. கூட்டணும்னு நான் சொல்கிறேன், உங்களுக்கு உங்களெல்லாம் அழைச்சி சொல்கிறேன் கேட்டாங்க.